விடு பிரகாஷ், போனதை நினைச்சு வருத்தப்படாத. என்ன பண்ண முடியும், எல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. நீயும் சத்யாவும் சந்தோஷமா இருந்தா போதும் பிரகாஷ். சத்யா நல்லா இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன கவலை விடு. டே, உனக்கு ஏத்த பேர் சத்யா தானே, அசோக் சொன்னான்டா. சத்யா அத்தை மாமான்னு உயிரா இருக்காங்களாமே, அவங்க குடும்பத்தை விட உங்க குடும்பத்தை தான் பெருசா நினைக்கிறாங்களாமே. நம்ப மாட்ட பிரகாஷ், சத்யாவை பத்தி பேசும்போதுதான் சஞ்சனாவே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணா. இவளுக்கு அத்தை மாமான்னு ஒரு சின்ன இடைவெளி இருந்துச்சு. அசோக் சத்யாவை பத்தி சொன்னதும் இவ தன்னை மாத்திக்கிறேன்னு சொன்னானா பாத்துக்கோ. ஏன் சத்யா, உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா சஞ்சனா, அசோக் சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சது பிரகாஷும் அப்படிதான். எதையும் ஜோயிலா எடுத்துக்கிறவன் சத்யாவையும் நல்லா பார்த்துப்பான். என்ன சிஸ்டர், நான் சொல்றது உண்மைதானே? உள்ள கையில வச்சு தாங்குவானே? ஆமா சிவா, அவன் அப்படிதான் பாத்துக்கிறான். பாருங்க, ஆண்டியே சொல்றாங்க, நீங்களே அப்படிதான் தாங்கணும். சிவா வா, வெளிய போய் பேசலாம். ஆமா சகல, காலேஜில் நடந்த பல விஷயங்களை பத்தி எல்லாம் பேசணும்ல. இவங்களை உள்ள கூட்டிட்டு போங்க. சரிப்பா. மாமா, என்னக்கா இப்படி சொல்றான்? பிரகாஷ் வேற நிலையிறான். அதானே, இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறான். இவன் பேசுற பேச்சுல அவன் மனசு மாறிடுவான் போல இருக்கே. வா. என்ன பிரகாஷ், சட்டுன்னு கூட்டிட்டு வந்துட்ட? அம்மா என்ன நினைப்பாங்க? என்ன ஆச்சு? நீ சொன்ன மாதிரி நான் இல்ல சிவா. என்னடா சொல்ற? மகளை இல்லாம பண்ணியோ உனக்கு இனிய வாழ்க்கையில இடம் இல்ல. என் பேச்ச கேட்காம போனதால நான் அவளை டைவர்ஸ் பண்ற முடிவுக்கு வந்தேன். ஏய், என்னது நீ அப்படி பண்ற? சாரி பிரகாஷ், உன்னை பத்தி தப்பா சொல்லக்கூடாதுன்னு. விடுறா சிவா, சத்யாவை பிரகாஷ் நேசிச்சது உண்மைடா. நேசிச்சது உண்மைனா ஏன் டைவர்ஸ் பண்ற அளவுக்கு போனோம்? என்ன பிரகாஷ் இது? சஞ்சனாவை கூட ஆட்டோல போகாத ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தா சொன்னேன். கேட்காம நான் பார்த்துப்பேன் சொல்லிட்டு தான் போனா. வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுக்கு அவ என்னடா பண்ணுவா? என்ன பிரகாஷ், நீ சத்யாவை நீ மிஸ் பண்றதா நினைக்கல? டேய், குழந்தைங்க விஷயத்துல ஆம்பளைங்க நம்மளை விட பொம்பளைங்களுக்கு தான் பிடிப்பு அதிகம், அதை நீ யோசிக்கவே இல்லையா? என்ன பிரகாஷ், குழந்தைக்காக ஒய்ஃபை டைவர்ஸ் பண்றதா? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா தப்பு ஓ மேலதான் இருக்கு. சாரி கேட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணாம என்ன பிரகாஷ் நீ? முதல்ல நீ சத்யா கிட்ட சாரி கேளு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அதுதான்டா யோசிச்சுட்டு இருக்க. யோசிக்க ஒண்ணுமே இல்லடா, உன் ஈகோ விட்டுட்டு பேசு. இதத்தான் நானும் சொன்னேன் பிரகாஷ். அனி சொல்லுங்க. பிரகாஷ், நான் அத்தை பேசுறேன்ப்பா. அத்தை, என்னாச்சு, ஏன் அழுறீங்க? தம்பி, திலகாவுக்கு திடீர்னு வயிற்று வலி வந்து கத்துறா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியா? அத்தை நான் உடனே வரேன். டேய், அங்க திலகனுக்கு வயிற்று வலியா என்னாச்சுன்னு தெரியல, நான் வரேன். சாரி சிவா, நான் போய்க்கிறேன்டா, நீ பார்த்து பார்த்து. அங்க போய்ட்டு வரோம்மா. வாப்பா. வரோம் ஆண்டி. போய்ட்டு வாம்மா. நானும் வரேம்மா. ம்ம்.
நினைச்சா நல்லது நடக்கதா சத்யா? ஆமா சத்யா, உன்ன உன் குணத்தை அவங்க பாராட்டுனத தாங்க முடியாம தான் குற்ற உணர்ச்சியோடு எழுந்து போயிட்டான். சத்யா, வெளியில எதுக்கு போனான்னு நினைக்கிற? பேசி இருப்பானுங்க. பிரகாஷ் நிச்சயம் புரிஞ்சு நடந்துக்குவான், எனக்கு நம்பிக்கை இருக்குமா. இத்தனை பேர் பாராட்டுற மாதிரி இருக்கிற உன் குணம் அவனுக்கு புரியாதா என்ன? நீங்க நினைச்சது மட்டும் இன்னைக்கு நடந்துச்சு, எல்லாம் காலி தான். அந்த அன்னபூர்ணி அம்மா மூஞ்சில கறி எல்லி பூசலாம். பூச தாண்டி இங்க வரைக்கும் அழைச்சிட்டு வந்திருக்கேன். என்ன சரோஜா? வாங்க பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாம். அங்க என்னங்க பொண்ணுங்க பால் ஊத்துறாங்க? அது கன்னி பூஜை, நீங்க வாங்க. சரி வாங்கம்மா வாங்கோ. அம்மா நீ கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு தானே? ஆமாங்க. இந்த பூஜையில நீயும் கலந்துக்கோம்மா. வாங்க போ சுஜாதா, போய் பாலை ஊத்திட்டு வந்துரு, நம்ம பரிகார பூஜை செஞ்சிடலாம். போ. கார்த்திக் கூப்பிடுப்பா. கார்த்திக் கூப்பிடு. சுஜாதா. என்ன மாப்ளே? மாப்ளே ஏதோ சொல்லணும்ங்கறாரு. அவ பாலை ஊத்திட்டு வந்துட்டமே. சுஜாதா நீ நல்ல சாமி கும்பிட்டு வா. ஹே வாடி. என்னமா என்னம்மா, எதுக்குமா இப்படி இழுத்துட்டு வர? சொல்லு ஏன் பொய் சொன்ன? பொய்யா? என்ன சொல்ற? ஏய் யார ஏமாத்த பாக்குற? சொல்லு எதுக்கு பொய் சொன்ன? அம்மா உனக்கு என்ன ஆச்சு? நான் என்ன பொய் சொன்னேன்? பொய் சொல்லாம ஏண்டி கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்னி கழிஞ்சிட்டேன்னு சொன்னவ, இப்ப எதுக்குடி கன்னி பூஜையில கலந்துகிட்டு பாலை ஊத்துன? சொல்லு ஏன் பொய் சொன்ன? சௌமியாவ சுரேஷ்க்கு கட்டி வைக்க கூடாதுன்னு அப்படி ஒரு பொய் சொன்னேன்? அம்மா ஏய் மறைக்காம சொல்லு, பொய் தானே சொன்னேன்? சொல்லு. ஆமா பொய் தான் சொன்னேன். அடி பாவி. என்ன அடி பாவி, பொய் சொல்லாம நம்ம குடும்ப விஷயத்த நாமளே சொல்ல முடியுமா? என்னடி சொல்ற? ஆமா அவருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் பூஜையிலேயே கலந்துகிட்டேன். கலந்துகிட்டியா? பின்ன நான் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே. அம்மா இது கோவில், நாலு பேர் வந்து போற இடம். எல்லார்கிட்டயும் இதை சொன்னா யாரோட குடும்ப மானம் போவும்? அப்பாவை என்ன நினைச்சிட்டு இருக்க? அவர் மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கவருமா? ஐயோ இருக்கிற குறைய போகதான் இங்க வந்து பரிகாரம் பண்ண வந்திருக்கோம். இப்போ நீ தெய்வ குத்தொழில பண்ணிருக்க? அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. பால ஊத்தும் போது சாமி என்ன மன்னிச்சிரு, இத வச்சு என் குடும்பத்துக்கு எந்த தண்டனையும் தந்துராத. வேற வழி இல்லாம இத சடங்குக்காக தான் செய்யறேன். எனக்கு என் குடும்ப மானம்தான் முக்கியம்னு சொல்லிதான் பால ஊத்துன. போதுமா? போமா இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு. இப்ப என்ன ஆச்சுன்னா அவளை மடக்கி மடக்கி கேள்வி கேக்குற? கோவில வச்சு பேசுற விஷயமா இது? சின்ன பொண்ணு, அவ நம்ம குடும்பமான போயிடக்கூடாதுன்னு சமயோஜிதமா நடந்துகிட்டா. நீ என்னமோ சொல்லு சொல்லுன்னு அலறிட்டு இருக்க. இல்லங்க அது வந்து நான் இப்போ இல்ல சம்பந்தி. சம்பந்தி அம்மாவுக்கு ஏதோ ஒரு சந்தேகம், அதான் சுஜாதாவை அப்படி நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க. சொல்லுங்க சம்பந்தி, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். ஐயோ எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல சம்பந்தி. கன்னி பூஜையா? நடந்தத நானும் மறந்துட்டு சுஜாதாவை கலந்துக்க சொல்லிட்டேன். அப்புறம் ஞாபகம் வந்து பயந்து ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிடுமேனு நினைச்சுதா ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்டேன். அதான் சுஜாதா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு தானே பாலை ஊத்திருக்கா, ஒண்ணும் ஆகாது. நீங்க வாங்க, நாம தாலிக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் எல்லாம் செஞ்சிடலாம். இவ வேற சம்பந்தியம்மா.
என்ன சரோஜா, என்ன நினைச்சு இத பண்ண? ஐயோ ஒண்ணு இல்ல சம்மந்திமா, சாமிக்கு பயந்துதா. சாமிக்கு பயப்படுறியா இல்ல இந்த சம்மந்தி அம்மாக்கு பயப்படுறியா? ஆனா எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. வாங்க போலாம். அக்கா என்னக்கா இது டோட்டலா இப்படி ஊத்தி முடிச்சே? அவ போய் தான் சொன்னான்னு சொன்னதும் மாட்நாடி என் பொண்ணுன்னு நினைச்சு ஒரு நொடி சந்தோஷப்பட்டேன். ஆனா அவ என் வாயில மண்ணாளி போட்டு போயிட்டா. ச்சே, மடக்கலாம்னு நினைச்சே முடியாம போச்சே. நல்ல வேலைக்கா அண்ணன் விவரமா கேக்கல. கேட்டிருந்தா என்ன பண்ணுவாரு? இழுத்து வச்சு 4 அடி அடிப்பாரு. என்னக்கா அடி வாங்குறது இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? என்ன பண்றது, அன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்கின அடியில எல்லாம் மறந்து போச்சு. வா. ஒரு நிமிஷம் நெஞ்சி அடைச்சு போச்சு சுஜாதா. அப்பா நீங்க வேற. அம்மா சட்டுன்னு கேட்டதும் எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அதுவும் சொல்லு சொல்லுன்னு அதட்டி வேற கேக்குறாங்க. அதான் வாய்க்கு வந்தது சட்டுன்னு யோசிக்காம சொல்லிட்டேன். என் வயித்துல பால வாத்துட்டு சுஜாதா. பின்ன சுஜாதா யாரு? சும்மா சொல்லக்கூடாது சம்மந்தி. ஒரு பொண்ணை வாழ வைக்கிறதுக்கு சுஜாதா இந்த மாதிரி தன்னை தாழ்த்திக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா சம்பந்தி அம்மா தான் நம்பாம அடப்பிடிக்கிறாங்க. அவ கிடக்குற அறிவு கேட்டவ விடுங்க. எல்லாம் இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் தான், அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க. பிரகாஷ். அத ஒண்ணு இருக்காத, அதான் டாக்டர் பாக்குறாங்கல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நல்லாதான் இருந்தா, சட்டுன்னு வயித்த பிடிச்சுக்கிட்டு அழுதா. ஒண்ணும் பயப்படாதீங்க, தப்பா எதுவும் இருக்காது. என்னமோப்பா, உங்க அண்ணா இருந்து பாத்துக்கணும். எங்க டாக்டர் கோமதி கைனகாலஜிஸ் இருக்காங்களா? அம்மா இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்க? நாங்க அப்பார்ட்மெண்ட் வாங்கிருக்கோம். நேரா போய் லெஃப்ட்ல போனீங்கன்னா அவங்க ரூம் இருக்கு சார். அம்மா டாக்டர் உங்களுக்கு கூப்பிடுறாங்க. மாமா திலகா. ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. ஐயோ அம்மானு கத்தி கதறிட்டா. சிக்கல் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃபால்ஸ் பெயின், அதான் வலி கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. அண்ணி நான் பயந்துட்டேன் பிரகாஷ். நீங்க ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். சத்து கொஞ்சம் குறைவா இருக்கு, மருந்து எழுதி தரேன், வாங்கி கொடுங்க. சரிங்க டாக்டர். அக்கா தரணி. எனக்கா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல தரணி, வயித்துல வலி வந்துச்சு அதான், வேற ஒண்ணும் இல்ல. என்னக்கா நீங்க கவனமா இருக்க வேண்டாமா? அக்காவை நல்லா கவனமா பாத்துக்கோங்க, கூடவே இருங்க. குட்டி பாப்பா எப்ப வேணாலும் வரலாம்ல. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கீங்களா? அக்கா எப்படி இருக்காங்க? ஏ மாமா மெலிஞ்சு போன மாதிரி இருக்கீங்க, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? உன் வேலையை பார்த்துட்டு போறியா? என்ன மாமா என்னையும் கோச்சுக்கிறீங்க? என்ன பிரகாஷ், அவ எவ்வளவு ஆசையா பேசுறா, நீ எரிஞ்சு விழற. இல்லக்கா, மாமாவுக்கு பழைய கோவம், அதனாலதான் என்கிட்ட கோவமா பேசுறாரு. மாமா நான் உங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டேன் மாமா, நீங்க என்ன மன்னிக்கலையா? நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன் மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா, உடம்ப பாத்துக்கோங்க மாமா. சரி இங்க என்ன? இல்ல எனக்கு கொஞ்சம் முடியல அதான். ஏய் தாரணி. என்ன பிரகாஷ் இதெல்லாம்? பாவம் அவ, அவளை போய் அவ உன்கிட்ட எவ்வளவு பாசமா பேசுறா. எதுக்கு வம்பன் தான் பேசல? அவ உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா பிரகாஷ்,
நீ அவளை எப்படிப்பட்ட இடத்துல இருந்து காப்பாத்திட்டு வந்திருக்க அத அவ மறப்பாளா ஓ நல்ல பொண்ணுதான் நீ திருங்க நீ வந்திரு என்ன பிரகாசி ஹாஸ்பிடல் வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா முடிஞ்சது ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி அவசரம் கேட்டதும் 10000 ரூபாய் கொடுத்தீங்க அந்த அவசரத்தை புரிஞ்சுகிட்டு வட்டியை கரெக்டா கொடுத்தா சரி வராம கேட்டதும் கொடுப்பீங்களா சரி திங்ஸ் எடுத்துட்டு வந்திரு எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க பில்லு இங்க எங்க கடை வாங்குனே உங்ககிட்ட வாங்குனது தான் ஹாஸ்பிடல் செலவு போக மீதி இது அப்படியா சரி வரணச்சி சரி பா அனி என்னங்க மளிகை சாமானோ கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் வாங்குறக்க என்ன பிரகாஷ் ஹாஸ்பிடலுக்கு நீதா செலவு பண்ண இப்ப இது வரையா ஒண்ணுல அனி நீங்க சாப்பிட தான் வாங்குனே டாக்டர் என்ன சொன்னாங்க சத்தான உணவு சாப்பிட சொன்னாங்கல்ல அதான் சரி வாங்க சூப் சாப்பிடுங்க அத்த நீங்களும் வாங்க சூப் சாப்பிடுங்க இல்ல இல்ல நீங்க சாப்பிடுங்க தம்பி சரி அனி வாங்க அனி வெஜிடபிள் சூப் சாப்பிடுறீங்களா ரெண்டு வெஜிடபிள் என்னக்கா பரிகாரத்துல போட்டு வாங்களா நினைச்சா இப்படி ஆயிடுச்சு விடுடி பொய்யா இருந்தா என்னக்கு இருந்தாலும் வெளிய வரோம் அன்னைக்கு இருக்கு வாங்க வாங்க என்ன நாச்சி எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன சரி நான் கொஞ்சம் சாமான்லாம் எடுத்துட்டு வரேன் எடுங்க எடுங்க விஜயா இங்க இரு இவங்க மட்டும் தான் வாங்க வந்தாங்க நாங்க என்ன வேடிக்கை பார்க்க வந்தோமா ஆள பாரு அண்ணாச்சி இது என் கணக்குல வச்சுக்கங்க அண்ணாச்சி இது என் கணக்குல வச்சுக்கங்க எதையும் இல்லக்கா இது என் கணக்குல கணக்குனா உனக்கு இங்க கணக்கு இருக்கா என்ன அண்ணாச்சி நம்ம கணக்கு தான்க்கா இதுக்காக தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணுன்னு சொன்னியா அப்படி என்னக்கா நான் எடுத்தேன் வெறும் மசாலா ஐட்டம் தானே எடுத்தேன் நிறுத்து என்னமோ நான் காசு கொடுக்க போற மாதிரி சொல்ற சரி விடுங்கக்கா இதுக்கு போய் கோச்சிக்கிறீங்க சரிங்க நாச்சி பையன்ட்ட கொடுத்து அனுப்புங்க நான் என் வீட்டுக்கார்ட்ட பணம் கொடுத்து அனுப்புறேன் ஆமா நீ சொன்னதை அவன் கொண்டு வந்து கொடுத்துற போறான் பாரு ஆள பாரு அண்ணாச்சி இதெல்லாம் பையன் கிட்ட கொடுத்து அனுப்புங்க பாத்துக்க பிரகாஷ் தாரிணி விஷயத்துக்காக கோவப்படாத பாவம் அவ எவ்வளவு ஆசையா பேசினான்னு பார்த்தேன் அண்ணி சுரேஷ பார்த்ததால தான் பெருசா காட்டிக்கல தாரணிய சில பேர் கடத்தி விபச்சார விடுதல இருந்து மீட்டு எவ்வளவு பிரச்சனை மூணு நாள் அங்க அவ என்ன பாடுபட்டிருப்பா அண்ணி நான் காப்பாத்துறப்ப அவ ஆளே வேற மாதிரி இருந்தா சரி விடு பிரகாஷ் நீ அவளை காப்பாத்தினத அவ இதுவரைக்கும் மறக்கல அதான் உன்னை எங்க பார்த்தாலும் வந்து பேசுறா இனிமே அவகிட்ட கோவப்பட மாட்டானே நீங்க ஆட்டோல விபச்சார விடுதிக்கு போயிருக்கா கடத்திருக்காங்க ரெண்டு மூணு நாள் இருந்திருக்கா அதுவும் இவன் மீட்டிட்டு வந்ததா சொல்றான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் தெரிஞ்சாதானே நம்மளால தீபாவளி கொண்டாட முடியும் இப்ப சொன்னீங்களே விபச்சார விடுதலை வந்தானு இது போதாதாக்கா இது கரெக்டான பேச்சரி இன்னைக்கு இருக்கு அவளுக்கு கெட்டு போனவளை கொண்டு வந்து ஏன் தலையில கட்டி விட்டுட்டாங்களா இன்னைக்கு தீபாவளி தாண்டி வா டாக்டர் என்ன சொன்னாங்க தரணி அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல மாமா மாத்திரையில எழுதி கொடுத்திருக்காங்க அது சரி மாமா பரிகார பூஜை எல்லாம் எப்படி நடந்தது பரிகார பூஜை எல்லாம் டிராமா மாதிரி தெரியுதுமா மாமா என்ன சொல்றீங்க ஆமாமா அவ சுஜாதாக்கும் கார்த்திக்கும் பரிகார பூஜை எல்லாம் பண்ண மாதிரி தெரியல சுஜாதா கெட்டு போயிட்டானே நாம சொன்னது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க ஏதோ டிராமா பண்ண மாதிரி தெரியுது மாமா அண்ணி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அம்மாக்கு எப்படி அல்வா கொடுக்கணுமோ நான் கொடுத்துட்டேன் சுஜாதா ஆமாமா சரோஜா திடீர்னு நீ தான் கெட்டு போயிட்டேன்னு சொன்னியே நீ எப்படி கன்னி பூஜையில கலந்துக்கலாம்னு ஒரு கேள்வி கேட்டா நான் மட்டும் இல்ல சம்பந்தி கார்த்திக்னு எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டோம் ஆனா சுஜாதா சட்டுன்னு குடும்பமானத்தை கோவில்ல வாங்க கூடாதுன்னு தான் கலந்துகிட்டேன்னு சொன்னான் உங்க அத்தைக்கு முகத்தை எங்க வச்சுக்கிறதுனே தெரியல சுஜாதா நான் கூட நீ இவ்வளவு பெரிய பொய்யே சொல்லியிருக்கணுமான்னு நினைச்சேன் ஆனா உங்க அம்மா மூச்சு பேச்சு இல்லாம நிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க சரியா பிளான் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சது மாமா அத்தை எங்க கடைக்கு போயிட்டு வரேன்னு போனாமா
காபி போட்டு தரியாமா? ஆ, கொண்டு வர மாமா. அம்மா ஏன் தம்பி பண்றாங்கனே தெரியலப்பா. சுஜாதா, அவ பலிச்ச வரைக்கும் பாப்போன்னு பார்க்கறா. ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குமா? என்னப்பா சொல்றீங்க? பெத்த தாயா நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லன்னு சந்தேகப்படுற பாத்தியா? ஆனா நான் கூட நீ சொன்னதை சட்டுன்னு நம்பிட்டேம்மா. அப்பா என்னப்பா நீங்க? சம்பந்தப்பட்ட நானே சொன்னா யாருக்கு தான் சந்தேகம் வராது? நீங்க அத விடுங்க. தாரணி, தாரணி வெளியே வாடி. அத்தை, அத்தையா அந்த வார்த்தை இனிமே உன் வாயில வந்துச்சு அவ்வளவுதான். முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போடி. உன் காலடி பட்டாலே என் வீட்டை ஆட்டி வைக்கும் நினைச்சேன். என்னடா இது, நம்ம வீட்ல இப்படி எல்லாம் நடக்குதுன்னு இப்பதானே தெரியுது. உன்னை பிடிச்ச பீடைதான் இந்த வீட்டை இப்படி ஆட்டி வைக்குதுன்னு போடி வெளியே. சரோஜா. என்ன சரோஜா, இவ அசிங்கங்க அசிங்கம். இவளை இந்த வீட்டுல வாழ வைக்கணும் தானே அந்த அன்னபூர்ணி அம்மா அவ்வளவு பேசினாங்க. பண்ணியாச்சு, போன் பண்ணியாச்சு. இவ வண்டவாளத்தை இப்ப தண்டவாளத்துல ஏத்திருக்கேன். வருவாங்க, அப்புறம் இருக்கு இவளுக்கு. முதல்ல உள்ளவா. இல்ல, இவ இருக்கிற வீட்டுல நான் நுழைய மாட்டேன். எதுக்கு நீ சம்மதிக்கு போன் பண்ண? அவங்களே வருவாங்க. அவங்க மட்டுமா, இவ அம்மாவும் வருவா, அப்புறம் தெரியும். சரோஜா, டேய் என்னடி பண்ணி வச்சிருக்க? நான் என்னத்த பண்ண? எல்லாம் இவதான் பண்ணா. அம்மா, உனக்கு என்னாச்சு இப்படி வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்க? இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், எது பேசுறதா இருந்தாலும் உள்ள வந்து பேசு. தெருவுல நின்னு மானத்தை வாங்காத. அதான் எல்லா மானமும் போயிடுச்சே. பைத்தியமா? யாருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு? எனக்கா? நீங்க எல்லாரும் தெளிவா இருக்கீங்க. இவ நம்ம குடும்பத்துக்கே பைத்தியம் பிடிக்க வச்சிருவா. கேடுகட்டவ, நடிப்பு, எல்லாம் நடிப்பு. விஜயா, என்னாச்சு இவளுக்கு? ஆமா, எல்லாம் எனக்கு தான் ஆச்சு. இவ உத்தமி, இவளுக்கு ஒண்ணும் ஆகல. வாங்க சமந்தி, என்ன பண்ணலாம்? முதல்ல நீங்க வீட்டுக்குள்ள வாங்க, பேசிக்கலாம். வீட்டுக்குள்ளயா? இப்படிப்பட்டவ இருக்கிற இடம் வீடா? சமந்தி, என்ன ஆச்சு? சமந்தி, என்ன ஆச்சா? என்னங்க திட்டம் போட்டு மறைச்சிருக்கீங்களா? இல்ல இது உங்களுக்கே தெரியாதா? சும்மா லொடலொடங்காத, என்னடி திட்டம் போட்டாங்க, என்னத்த மறைச்சாங்க? பின்ன இவ விபச்சார விடுதிக்கு போய் ரெண்டு மூணு நாள் இருந்திருக்கா, ஏன் சொல்லல? சரோஜா, ஏன் குட்டு வெளியாய் போயிடுச்சேன்னு உதறதா? பண்ணி சீ, வாய மூடு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷி. இத பாருங்க சமந்தி, நீங்க போன் பண்ணதும் சம்பூர்ணம் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. இது இவருக்கும் தெரியும். என்ன சொல்றீங்க? இதுல என்ன இருக்கு இப்ப? ஐயோ ஐயோ ஐயோ, குடும்பமா இது? இது எங்கயாவது கடவுளுக்கே அடுக்குமா? கட்டிக்க போறவங்க கூட தப்பு பண்ணதுக்கே பெத்த பொண்ணுன்னு கூட பாக்காம அவளை ஒதுக்கி வச்சவர் இப்ப தங்கச்சி பொண்ணுன்னு உடனே பாசம் தனால பொங்கிட்டு வருதோ? இந்த பாரு, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கத்துற? நீயும் உன் பையனும் ஆஸ்பத்திரியில கண்டபடி கத்தி பழைய தாரணி மேல தூக்கி போட்டு அவ எங்க போறதுன்னு தெரியாம ரயில்ல விழுந்து சாக போய் அங்க நாலு பொறுக்கி பசங்க தாரணிய கடத்தி தப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போய் அப்புறம் இவளை காப்பாத்தி முடுங்க. கூட்டிட்டு போனவ சும்மா வந்திருப்பா. போச்சு போச்சு, என் மானமே போச்சு. விபச்சார விடுதல ரெண்டு மூணு நாள் இருந்தானா என்ன அர்த்தம்? கெட்ட குட்டிச்சவரா போயிட்டு வந்தானே அர்த்தம்? பாய மூடு, என்ன பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தாரணிய காப்பாத்தினது அந்த பிரகாஷ் தம்பி தான். பிரகாஷ் தம்பி காப்பாத்தின அவன் தான் சொன்ன. இப்ப கெட்டு போயிட்டா, மான மரியாதை எல்லாம் போயிடுச்சுன்னு. அண்ணி, அவர் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பே இல்ல. அப்போ உன் பொண்ணு விபச்சார விடுதியில இருந்தது உண்மை. இத்தனை நாளா இதையே எங்கிட்ட மறைச்சீங்க? அப்போ எல்லாரும் கூடி திட்டம் போட்டுதானே இந்த காரியத்தை பண்ணிருக்கீங்க? இவ்வளவு நல்லவ மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அப்ப நான் பைத்தியம், என் பையன் முட்டா பையன், அப்படிதானே? என்னமோ சொல்ல வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி பேசுற. அப்போ பிரகாஷ் என்கிட்ட சொல்லி நான் கேட்டவ இழிச்சவாயா? நடிக்காதீங்கடி, உங்க குடும்பத்தோட தராதரம் என்னன்னு இப்ப தெரியுது. ஐயோ, வீட்டுக்குள்ளேயே கூட்டு களவாணிய வச்சிருக்கேனே. ஏய், நீ என்ன வேணாலும் சொல்லு. பிரகாஷ் என்ன சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு எனக்கு தெரியாது. ஆனா தாரணிக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆகல. இன்னும் சொல்ல போனா, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அதை தெளிவுபடுத்தினதே அவர்தான். இது ஏற்கனவே சந்தி சிரிச்சு நாரி இருக்கா? நான் ஒருத்திதான் எதுவும் தெரியாமயே நம்ம வீட்டுல குப்பை கொட்டிருக்கேனா? சத்தியமா அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. பிரகாஷ் மாமா ஏன் அப்படி போய் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. வாய மூடுறே,
விபச்சார விடுதிக்கு போனது உண்மை, அங்க ரெண்டு மூணு நாள் இருந்தது உண்மை, ஆனா இது மட்டும் பொய்யா? யார ஏமாத்துற? அண்ணி, தாரணிக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. இது அந்த தெய்வத்து மேல ஆன என் புருஷன் மேல சத்தியம். அவர் தான் போய் சேர்ந்துட்டாரு, அப்புறம் என்ன? அண்ணி, மாப்பிள்ள எதுக்கு அப்படி சொன்னாருன்னு தெரியல. எதுக்கு சொன்னாருன்னா? காப்பாத்தனவனுக்கு தெரியாதா அவன் எந்த கோலத்துல இருந்திருப்பான்னு? அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்கல்ல. நீங்க சும்மா இருங்க. எல்லாத்துக்கும் உங்க பேச்ச கேட்டு ஆடணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒருத்திய உங்க மருமகளா ஏத்துப்பீங்களா? இவ மேல எனக்கு எத்தனையோ கோபம் இருந்திருக்கலாம், பேசியிருக்கேன். ஆனா நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நான் ஒரு நாள் நினைச்சது கிடையாது. அதுக்கு சாட்சி விஜயா. இதுக்கப்புறமும் நான் இவளை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன், என் மானமும் போயிடும், என் பையன் மரியாதையும் காத்துல பறந்துடும். சமந்தி, இவ இந்த வீட்டுல வாழணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னு தான் இவளை இந்த வீட்டுக்கு வர வச்சேன். இப்ப என் குடியே முழுகி போயிடுச்சு. இப்ப சொல்றேன், எப்ப இவ கேட்டு சீர அழிஞ்சிட்டாளோ, இனி இவ மகனுக்கு பொண்டாட்டியும் இல்ல, எனக்கு மருமகளும் இல்ல. இப்பவே இவ இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும். புரியாம பேசாத, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்றேன்ல. உங்க தங்கச்சி பொண்ணுங்கிறதுக்காக நீங்க என்ன போய் வேணாலும் சொல்லுவீங்களா? இவ இங்க இருக்க முடியாது. அம்மா, ஏய், ஆரஞ்சு பல்லக்கள் எல்லாம் உடைச்சிடுவேன். இன்னும் எதுக்கு இங்க நிக்கிற? சம்பூர்ணம், உன் பொண்ண நீ கூட்டிட்டு போயிடு. இனிமே இந்த தேச பக்கமே தலை வச்சு படுக்க போறாங்க. அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அண்ணி, பிரகாஷ் மாப்பிள்ள ஏதோ கோபத்துல உங்ககிட்ட தாரணி பத்தி தப்பா பேசியிருக்காரு. அவர் சத்தியா மேல இருக்கிற கோபத்துல பேசாத. நீ என்னதான் கோபம் இருந்தாலும் ஒருத்தன் இப்படியா பேசுவான்? அதுவும் பொண்டாட்டியோட தங்கச்சிய. அவன் காப்பாத்தனான்னு சொல்றீங்கல்ல, அப்ப அவனுக்கு தானே எல்லாம் தெரியும். நெருப்பு இல்லாம போகையாது இல்ல. பெத்த அம்மா சொல்றாங்க, கூட உங்க வீட்டுக்காரரும் சொல்றாரு, அதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? அவங்க எல்லாம் பாசம் உறவுன்னு கண்ணை மூடிக்கிட்டு பேசுவாங்க. நான் அப்படி இல்ல, எனக்கு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுதான். ஏய், என்னடி நிக்கிற, போடி வெளிய. அத்தை, நீங்க சொல்ற மாதிரி நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல அத்தை. என்ன நம்புங்க அத்தை, ப்ளீஸ். முதல்ல இந்த வீட்டை விட்டு போக போறியா இல்லையா? அண்ணி, என்னன்னு இப்படி பேசுறீங்க? எங்ககிட்ட எந்த ஒளிவும் அறிவும் இல்ல. அண்ணி, எனக்கு உன் பொண்ணு வேண்டாம், உன் சம்பந்தமும் வேண்டாம். ஆத்தாளும் மவளும் இந்த வீட்டு பக்கம் தலைய வச்சு படுக்க கூடாது, போக வெளிய. அத்தை, என்ன நம்புங்க அத்தை, ப்ளீஸ். தொடாத, தொட்டாலே பாவம். இனிமே பேசாதீங்க. உனக்காக எல்லா வேலையும் பார்த்தமே, அப்ப சொல்லிருக்க வேண்டியதுனே. ஒரு மணி நேரம் மிருகம்.
வாங்க அண்ணி. சித்தப்பா கிளம்பிட்டா போ அண்ணி, நான் கிளம்புறேன். அத்தை வரேன். சரிப்பா. அண்ணி உடம்பு கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? முடிஞ்சா ஆபீஸ்க்கும் மெஸ்க்கும் லீவ் போடுங்க. மெஸ்ல வேலை பார்க்க வேண்டாம். அடுப்பு சூடு உடம்புல ஏறினா நல்லதுக்கு இல்ல. இல்ல பிரகாஷ், இப்போதைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட முடியாது. வேணும்னா மெஸ்க்கு லீவ் போட்டுறேன். என்ன அண்ணி, ஆபீஸ்க்கு லீவ் போட்டா என்ன? இல்ல பிரகாஷ், இப்ப லீவ் போட்டா பிரசவத்துக்கு லீவ் போட முடியாது. சரி, ஆபீஸ்ல பேசி பாருங்க. அதுக்குன்னு வேலை வேலைன்னு கஷ்டப்படாதீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. வரண்ணி வரது. போயிட்டு வாப்பா. பிரகாஷ் சொல்லுங்க அண்ணி. ஹாஸ்பிடலுக்கு எவ்வளவு செலவாச்சு? அட போங்க அண்ணி, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. கடன் தானே வாங்கின அண்ணி, அது ஒரு விஷயமே இல்ல அண்ணி. ஏன் பிரகாஷ் என் மேல மட்டும் இவ்வளவு பாசமா இருக்க அண்ணி? ஏன்பா என் மேல மட்டும் இவ்வளவு உயிரா இருக்க? அத்தை மாமான்னு இல்ல, உன்னை யாருமே எந்த விஷயத்திலயுமே கட்டுப்படுத்த முடியாது, பேசவும் முடியாது. ஆனா நான் உன்னை திட்டி இருக்கேன், நாலு பேர் முன்னாடி வச்சு அவமானப்படுத்தியிருக்கேன். ஏன் பிரகாஷ் என் மேல மட்டும் கோவப்படவே மாட்டேங்கிற? விட்டுட்டு போன நினைக்கவே மாட்டேங்கிற? அண்ணி என்ன நீ இதெல்லாம்? இல்ல பிரகாஷ், நான் உன்னை ஆபீஸ்ல வச்சு காயத்ரி அக்கா, குமார் மாமா, சத்யா முன்னாடி அவ்வளவு பேசியிருக்கேன். இதுக்கெல்லாம் மேல நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சு நீ பணம் கொடுத்து அது லஞ்ச பணம்னு தெரிஞ்சதும் உன் முகத்துல வீசாத குறைய வீசின. ஆனா நீ அதை பத்தி எந்த கவலையும் படல. நான் மட்டும் இல்ல, எனக்கு உடம்பு கொண்டுனா அம்மா கூட உனக்குதான் போன் பண்றாங்க. எனக்கு என்ன நடந்தாலும் நீ வந்து நிப்பேன்னு அவங்களுக்கும் தெரியுது. நீயும் வந்து நிக்கிற, எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடிச்சு போற. கடனை உடனே வாங்கியாவது என்னை பாத்துக்கணும்னு நினைக்கிற. ஏன் பிரகாஷ், நான் எது செஞ்சாலும் உனக்கு கோவமே வராதா? என் மேல மட்டும் எதுக்காக இவ்வளவு பாசம்? ஹனி, அதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியுமா? பின்ன ஏன் பிரகாஷ் சத்யாவை மட்டும் வெறுக்கிற? ஆமா பிரகாஷ், அண்ணியா என் மேல நீ உயிரையே வச்சிருக்க. சத்யா நீ கட்டிக்கிட்ட பொண்டாட்டி, அவ உன் மேல எவ்வளவு பிரியமா இருக்கான்னு உனக்கு தெரியுமா? சத்யா உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு உன்ன தவிர எங்க எல்லாருக்குமே தெரியும். உன் மேல நானு, அத்தை, மாமா, குமார் மாமான்னு எல்லாருமே அவநம்பிக்கையா இருந்தோம். ஆனா உன் மேல முழு நம்பிக்கை வச்சது சத்யா மட்டும்தான். நம்பிக்கை மட்டும் இல்ல, உன்னை முழுசா மாத்தினதும் அவதான். ஆனா அவளுக்கு எதிரா செயல்படுறேன்னு சொல்லி நீயே இப்படி மாறி போன. தயவு செஞ்சு குழந்தை விஷயம்னு மட்டும் சொல்லி தப்பிச்சிடாத. உள்ளத சொல்ல போனா குழந்தை விஷயத்துல நீ தண்டிக்க வேண்டியது சத்யாவை இல்ல என்ன? ஏன்னா நான் தான் அந்த யோசனையை சொன்னேன். நடந்தது நடந்து போச்சு, இப்போதைக்கு எதையும் சொல்ல வேண்டான்னு நான் தான் சொன்னேன். அதனாலதான் சத்யா மறைச்சா. மறைச்ச ஒவ்வொரு நொடியும் உன்கிட்ட போய் சொல்றோமேன்னு அவ துடிச்சு துடிப்ப நான் பாத்திருக்கேன். நீ மகாமேல உயிரையே வச்சிருக்க, இப்ப சொன்னா உன் உலகமே இருண்டு போயிடும். சொல்ல வேண்டாம் சத்யான்னு நான் தான் சொன்னேன். ஆனா யோசனை சொன்ன என்ன மன்னிச்சுட்ட? அதே சமயம் எல்லாத்துக்குமா சேர்த்து சத்யாவை ஏன் பிரகாஷ் வெறுக்கிற? வேண்டாம் பிரகாஷ், உனக்காவது அத்தை மாமா அண்ணின்னு நாங்க இருக்கோம். சத்யாவுக்கு இந்த உலகத்துல உன்னை விட்டா யார் இருக்கா? அவளை வெறுத்து ஒதுக்காத. அவதான் போன் பண்ணலன்னு உறுதியாயிடுச்சுல, அவளும் ப்ரூவ் பண்ணிட்டா, அப்புறம் என்ன கோவம்? பொய் சொல்ல சொன்ன என்ன மன்னிச்சுட்ட? ஆனா பாதிக்கப்பட்ட சத்யாவை மட்டும் ஏன் வெறுக்கிற? இன்னும் சொல்ல போனா சத்யாவை நீ தள்ளி வச்சு வாழ்க்கையில என்ன சாதிக்க போற? உன்கிட்ட பொய் சொல்லிட்டோமேனு சத்யா ஒரு ஜட பொருளா வலம் வந்தது எனக்கு தான் தெரியும். அவங்க அப்பாவுக்கு அப்புறமா சத்யாவுக்கு ரெண்டாவது பெரிய இழப்பு அவ குழந்தை. அப்பாவுக்கு அப்பாவா இருந்து ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே அவளை இப்படி ஒதுக்கலாமா? ஆமா தம்பி, கொஞ்சம் யோசிங்க. உங்க மேல உள்ள நம்பிக்கையினாலதான் சத்யா எல்லா உறவையும் விட்டுட்டு வந்தா. அவளை நீங்க தள்ளி வச்சாக்கா அவ மனசு என்ன பாடுபடும்? நான் வரே. திலகா என்ன ஒரு வார்த்தை கூட பேசாம போறாரு? எனக்கு நம்பிக்கை இருக்குமா,
நடந்த எல்லாத்தையும் பிரகாஷ் இப்பதான் நினைச்சு பாக்குறாரு. சத்திய விஷயமா யார் பேசினாலும் கோவப்படுற பிரகாஷ் இப்பயும் அமைதியா இருக்கணும். மனசுக்குள்ள சத்தியா மேல தப்பில்லைன்னு தோண போய்தானே, புரிஞ்சுக்கு வருமா? எப்படியோ அவங்க நல்லா வாழ்ந்தா சரி. உங்களை கையெடுத்து கும்பிட்டு மேல உனக்கு மரியாதை இல்ல. ஐயோ சுரேஷ், மோசம் பேட்டியடா, மோசம் பேட்டியே. அம்மா என்னாச்சு சுரேஷ்? நான் சொல்றேன், நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். என் பையன் மனச கலச்சது போதும். அவன் ஒரு அப்பாவி. சுரேஷ் என்ன நடக்குது? அவன் என் பையன், நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட. சுரேஷ் அவ ஒழுக்கம் கெட்டவடா. ஐயோ அண்ணி, ஆமாண்டா, இவ விபச்சார விடுதியில இருந்திருக்கா. விபச்சார விடுதியில ரெண்டு மூணு நாள் இருந்திருக்கா. பிரகாஷ் தாண்டா காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த உண்மையை இத்தனை நாளா இவங்க திட்டம் போட்டு மறைச்சிருக்காங்க. ஒரு வயசு பொண்ணு ஒரு நாள் வீட்டுக்கு வரலனாலே பதறுவோம். இவ ரெண்டு மூணு நாள் இருந்திருக்காடா. அந்த பிரகாஷ் என்ன பார்த்த எல்லாத்தையும் சொன்னாடா. எனக்கு அசிங்கமா போயிடுச்சு. இவங்க எல்லாரும் நம்மள ஏமாத்திருக்காங்கடா சுரேஷ், நம்மள ஏமாத்திருக்காங்க. அம்மா சொல்றது உண்மையா? உன்னங்க கடத்திட்டு போனாங்களா? அத நான் சொல்றேனே. சொல்லு மாமா. அவங்க என்ன கடத்திட்டு போனதெல்லாம் உண்மைதான். ஒரு அத்தை சொன்ன மாதிரி எல்லாம் இல்ல மாமா. போது நிறுத்தி. அழுது அழுதுதான் என் குடும்ப மனத்தையே கப்பல் ஏத்திருக்க. சுரேஷ் இதுக்கு மேல இவன் வீட்ல இருக்கணுமா சொல்லுடா. இத்தனை அசிங்க மன இவ நம்ம சுஜாதாவை எப்படி எல்லாம் பேசினா, குடும்பத்தை கெடுத்தபடா. இவளை முதல்ல துரத்து விடுறா. சுரேஷ் உங்க அம்மா சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். பிரகாஷ் தம்பி ஏன் இப்படி சொன்னார்னு எனக்கு தெரியல. ஏன் சொன்னான்னா உண்மை ஒருத்தி இருக்கும், அதான் சொல்லிருக்கான். சம்பந்தி நீங்க சும்மா இருங்க. சம்பந்தி என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தின இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஏய் சொல்லுடா, இவ உனக்கு பொண்டாட்டி இருக்கணுமா? இவ கெட்டு போனவ, இவ உனக்கு தேவையா? சும்மா இருக்கீங்களா? ஏய் என்னடா சொல்ற? தாரணி விபச்சார விடுதி கடத்தப்பட்டிருக்கலாம், ஆனா அவ கெட்டலாம் போல. இவங்க சொல்றதுதான் உன் காதுல ஏறுமா? ஆதாரம் இருக்குமா? ஆதாரமா? கல்யாணமா எத்தனை நாள் ஆச்சு? 1 இயர் ஆகுது டாக்டர். 1 இயரா? என்னமா சொல்ற? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இல்ல வீட்ல கட்டாயப்படுத்தி? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல டாக்டர். நான் இவருக்கு அத்தை பொண்ணு, இவர் என்னோட மாமா பையன். அப்புறம் ஏன் நீங்க இன்னும் ஃபேமிலி லைஃப தொடங்காம இருக்கீங்க? அதான் கேட்டேன். கல்யாணமாயி 1 வருஷம் ஆக போகுதுன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க இன்னும் சேரவே இல்லையே. தப்பெல்லாம் என் மேல தான் டாக்டர். என்னமா சொல்ற? ஆமா டாக்டர், எனக்கு அந்த விஷயம்னா கொஞ்சம் பயம். அதான் பாவம் மாமா, இவர்தான் எனக்காக பொறுத்துட்டு இருக்காரு. என்னமா நீ இந்த காலத்து பொண்ணு தானே, இதுல என்ன பயம்? அப்படி ஏதாவது இருந்தா பெரியவங்க கிட்ட பேசி பயத்தை போக்கிக்க வேண்டியதுதானே. ஆமா கல்யாணமாய் 1 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லையேன்னு உங்க வீட்டு சைட்லயோ இல்ல இவர் வீட்டு சைட்லயோ யாருமே கேக்கலையா? இல்ல டாக்டர், அவங்களுக்கும் தெரியும், ஆனா எனக்குதான். என்ன சார் நீங்க, பொண்ணுதான் பயப்படுறானா? நீங்களாவது எடுத்து சொல்லி என்ன ஏதுன்னு பேசிருக்க வேண்டாம். இல்ல டாக்டர், மாமா ரொம்ப நல்லவர், நான் எது சொன்னாலும் கேப்பாரு. அதுக்காக நீ கடைசி வரைக்கும் இவர அப்படியே இருக்கணும்னு சொல்வியா? உங்களுக்குன்னு குழந்தை வேண்டாமா? என்னம்மா இது, அதுல என்ன பயம்? கல்யாணம் ஆயிடுச்சு, நீ சொல்றத பார்த்தா இவருக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு இல்ல டாக்டர், எனக்கு ஓகே. இதுல இப்போ உன் பிரச்சனைக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன், அதை கரெக்டா சாப்பிடு. இந்தா, இவங்க டாக்டர் காந்திமதினு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். நீங்க இவளை அவங்க கிட்ட கூட்டிட்டு போங்க, அவங்கள போய் பாருங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க.
தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? இதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்க உங்களை தேடி வரோம்.